ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் ஸ்ரேயானு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சாந்தம் ஃபிஷ் மார்க்கெட். இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மேஜர் அஃபெக்ட் ஆயிருக்குங்க. அதில் மோஸ்ட் அஃபெக்டட் கம்யூனிட்டி வந்து நம்ம ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. இன்றைக்கி அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றியும் அவங்க இந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஷோக்குள்ளே போவோம். இருங்கருங்க, நான் என்னோடய கியூவை மறந்து போயிடேன். ஸோ திஸ் இஸ் புரோட்டா என்டர்டைன்மெண்ட், வருங்க புரோட்டா கல்ச்சர். வாங்க நம்ம ஷோக்குள்ளே போவோம். அக்கா, உங்கள் பேர் என்ன? எவ்வளோ வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? நான் என் பேர் சசிகலா. நான் ஒரு 20 வருஷமாக இருக்கேன். இந்த கொரோனா டைமில் வந்து சேல்ஸ் கன்ஃபார்ம் வேறுபாடு இருக்கும். இந்த கொரோனா டைமில் இந்த போலீஸ்காரங்க யாரும் போட வேணாம் கேட வேணான்னு சொல்லி, ஆனால் மக்களுங்க இந்த கவுச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஜனங்க வந்து ஜனங்க வந்தாலும் எங்களை விற்க விடலை. ஆனால் மக்களுங்க வாங்கவும் விடலை, எங்களை விற்க விடலை. கொஞ்ச நாளுங்க நான் வீட்டில் தான் முடிஞ்சிருந்தேன். சாப்பாடு கஞ்சிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். வணக்கம்க்கா, உங்கள் பேர் என்ன? எவ்வளோ வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டுருக்கீங்க? கல்யாணி. நான் வந்து ஒரு 25 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். நான் வந்து வியாபாரத்தில் ஃபேமஸ். நீங்கள் நிறைய வெரைட்டி வச்சுருக்கீங்க மீன். ஸோ எது உங்களோட ஸ்பெஷாலிட்டி? மக்கள் எது விரும்பி வாங்குவாங்க? வஞ்சிரம், டைகர் ப்ரான்ஸ் ஏரா, சின்ன ஏரா, ஒயிட் ஓவால். எங்கள் வஞ்சிரம் தான் ரொம்ப சேல்ஸ் ஆகும். இந்த கொரோனா டைமில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்றது கொஞ்சம்? ஒரு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. என் கஸ்டமர் இருக்காங்க, அவங்கவுங்க ஃபோன் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வீட்டுக்கு மீன் கொடுத்தேன். நான் என்ன என் குடும்பம் நல்லா போச்சு. நீங்கள் இந்த யூடியூப் அதெல்லாம் வந்தேன்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது? பின் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா சொத்தும் இல்லை, அம்மா சொத்தும் இல்லை. நான் முன்னேறினேன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது 100,000 ரூபாய்க்கு மேலே, 1 கோடிக்கு மேலே வீடு வாங்கியிருக்கேன். நான் நல்லா திறமையாக முன்னேறி காட்டினேன். உங்கள் பேர் என்ன? எவ்வளோ வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? என் பேர் தனசேகர். நான் குறைஞ்ச ஒரு 20 வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிறேன். 20-25 வருஷமாக தொழில் பண்ணிக்கிறேன். இந்த கொரோனா டைமில், கொரோனா டைமுக்கு முன்னாடி நிறைய சேல்ஸ் நடந்திருக்கும். இப்போ என்னென்னா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? கொரோனா டைம், கொரோனா வர மீன்லாம் எங்களுக்கு வாழ்வாதாரம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா. கொரோனா எப்போ ஆரம்பிச்சுதோ எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு. ஜனம் வரது கிடையாது. புசை மீன் அப்படி வச்சுருக்குறோம். ஜனம் சுத்தமாக வந்து கஷ்டம்தான் போகிறத தவிர, ஒரு 2 மீன் பிடிச்சி இருந்தால் கூட அந்த மீன் விற்க முடியல. எங்களால் ஜனம் வரமாடுது சுத்தமாக. 2 மீன் பிடிச்சா ஒரு 1000 ரூபாய் 5 விற்கிறோம். அவ்வளோதான் நஷ்டம் தான் ஓட்டுங்க இது வரைக்கும் நாங்கள். அக்கா வணக்கம்க்கா, உங்கள் பேர் என்ன? எவ்வளோ வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தொழில் பண்ணுறோம், 15 வருஷமாக பண்ணுறேன் தொழில். என் பேர் ஏகவள்ளி. இந்த கொரோனா டைமில் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்றது? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வருமானம் இல்லாத, நாங்கள் கடலை நம்பி தான் இருக்கிறோம். கடலுக்கும் போகக்கூடாது என்னாங்க, மீனும் வாங்கினது விற்கக்கூடாது என்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் மீன் விற்கலாம் என்னாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது வச்சு சாப்பாடு கிடச்சா போதும்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேந்து நாங்கள் விற்றோம். குடும்பத்தை காப்பாற்றோம். இது சமாளிக்க முடியல. வியாபாரம் அவ்வளோ கிடையாது. ஆன்லைனில் மீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை இல்லாத எவ்வளோ ஜனங்கிறதுனால ஆன்லைனில் மீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீடு தேடி மீன் போய் சேருது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மி தான். முன்னத்து கொரோனாக்கு முன்னாடி பண்ண வியாபாரம் இப்போ பண்ண முடியல எங்களால். அக்கா உங்கள் பேர் என்ன? எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? என் பேர் மாரி. ஒரு 7-8 வருஷமாக பண்ணுறேன் நான் இந்த தொழில். இப்போ கொரோனா டைமில் வீட்டில் இருந்தோம். சாப்பாட்டுக்கே ரொம்ப வழி இல்லாமல் இருந்தோம். இப்போ கொரோனா முடிஞ்சு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்க இருக்க வர மக்கள் வந்து விலை வந்து கம்மியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. கொரோனாக்கு முன்னாடியாச்சும் நாங்கள் நல்லா வியாபாரம் பண்ணி 10 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தோம். இப்போ சுத்தமாக இல்லவே இல்லை. கொரோனாக்கு பின்னாடி புரட்டாசி மாதம் வந்துச்சு. அப்போ வந்து மீனெல்லாம் சீப்பாக இருந்துச்சு. நாங்கள் அது சீப்பாக இருக்கிற டைமில் கொடுத்துட்டோம். புரட்டாசி முடிஞ்சு மறுபடியும் இந்த 1 மாதம் வந்துச்சு. அந்த மாதத்தில் வியாபாரம் போனால் நீங்கள் புரட்டாசியில் எப்படி கொடுத்தீங்களோ அதே வழியாக கொடுங்க.
அடிமட்டத்து கிரேடு தான் கேட்குறாங்க. இப்போ 600 ரூபான்னு வஞ்சிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் கிலோ, 300 ரூபான்னு கேட்குறாங்க. 300 ரூபானா அப்போ எங்களுக்கு 300 ரூபா லாஸ் இல்லைங்களா? அதனால் நாங்கள் நஷ்டத்துக்கு தான் ரொம்ப பாடுபடுறோம். கோசம் எங்களுக்கு லாபத்துக்கு ஒன்றும் இது பண்ண முடியல. இப்போ வந்து கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய கூட்டம் வந்திருக்கோம், இப்போவும் அதே கூட்டம் வருதா? அந்த சேல்ஸ்லாம் ப்ராப்பராக அப்படியே நடந்துட்டு அந்த மாதிரி கூட்டம்லாம் வரல. சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் அந்த கூட்டம் வருது, அதுவும் அந்த கம்மி ரேட்டு தான் கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிற விலையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா கம்மி பண்ணால் பரவாயில்ல. இப்போ 500 ரூபா சொல்கிறோன்னா அதில் 300 ரூபா தரீங்களா, 250 ரூபா தரீங்களா, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஃபிஷிங் கம்யூனிட்டி பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கொரோனா டைமில் அவங்களோட பிஸ்னஸ் எப்படி பாசிட்டிவாக கொண்டு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுறது பற்றியும் இந்த ஷோவில் பதிவு செஞ்சுட்டாங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கல்ச்சரோட அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஸ்ரேயானு. திஸ் இஸ் புரோட்டா என்டர்டைன்மெண்ட், புரோட்டா கல்ச்சர்.